வந்த நோக்கம் வந்து ஒரு சமூக நீதி நோக்கத்துல வந்திருக்கிறேன். நம்ம தேவ சமுதாயம் நம்ம ஆதரவு கொடுக்கணும். ஐயா வந்து பல ஆண்டுகளாக போராடி உங்களக்கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்து எம்பிசி ஒரு பர்சன்ட் எம்பிசி வந்து வாங்கியிருக்கிறாரு, இடஒதுக்கு வாங்கியிருக்கிறாரு. அதில் வந்து எல்லாமே இதில் வந்திருக்கிறான், வரணும் இல்லையா, பன்னீரிலிருந்து முத்திரையிலேருந்து அதில் வந்து தேவர்கள்லேருந்து ஒரு ஒரு பிரிவு இருக்கிறாரு. அதில் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பிரிவு இருக்கல, மீனவர்கள் இருக்கிறாங்க, நரிக்கோர்கள் இருக்கிறாங்க, எல்லா சமுதாயத்துலையும் எல்லாமே அடித்தளத்தில் இருக்க சமுதாயங்கள்லாம் இருக்கிறது. இதில் ஐயா கேட்கறது வந்து அதில் அந்த சமுதாயத்தில் எவ்வளோ எவ்வளோ பங்களிப்பு இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க இடஒதுக்கீடு அதில் உள்ஒதுக்கீடு வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. அதில் கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி சிஎம்ஆ இருக்க நேரத்தில் வந்து பன்னீர்களுக்கு வந்து 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அவர் அதில் தனியாக பிரித்து கொடுத்துருக்காரு. அதில் அதுக்கப்புறம் 7 விழுக்காடு வந்து சீர்மரப்பினர் 2.5 விழுக்காடு மற்றவங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, பிரித்து கொடுத்துருந்தாரு. அதை வந்து நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் அதில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் உள்ஒதுக்கீடு நீங்கள் வன்னியர்களுக்கு கொடுக்கலாம், டேட்டாத்தில் புள்ளி விவரங்கள்லாம் வச்சு நியாயப்படுத்தி கொடுங்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து இப்போ இந்த ஒரு ஆண்டு தீர்ப்பு வந்து ஒரு ஆண்டு ஆகியும் இந்த அரசு கொடுக்கல, அது வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து நீங்கள் எல்லாமே ஆதரவு கொடுக்கணும், அதில் ஆதரவு கொடுத்து ஒரு லெட்ரு ஒரு சிஎம்க்கு வந்து ஒரு கடிதம் எல்லாமே நீங்கள் எழுதணும் அனுப்பணும் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இதுதான் நகல் இது, இது போன்ற கடிதம் வந்து எல்லா சமுதாயமும் இதான். இது வந்து ஏதோ இது ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. இதில் வந்து தேவர்ல இருந்து தெய்வத்திரவிடர்ல இருந்து யாதவ சமுதாயம் முத்திரையர்ல இருந்து எல்லாமே பார்த்துட்டு வரணும், நாடார் சமுதாயம் எல்லாம் பார்த்துட்டு வரனால எல்லாமே நீங்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னா அதுக்காக தான் உங்களை எல்லாம் பார்க்க வந்து நான் ரெண்டு நாளாக இங்கே வணக்கினேன், ரெண்டு நாளாக இங்கே திண்டுக்கல் மதுரை எல்லாம் இப்போ பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் நான். இதுதான் இதுதான் இந்த ஒரு கடிதம் ஒரு நகல் இது, இது நீங்கள் கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு ஆமாம் இந்த காலத்தில் இதை அனுப்பிவிட்டு விடணும். அது உங்களுக்கு சார்ந்தவங்க யார் இருக்காங்களோ சொல்லி ஒரு ஆதரவு கொடுக்கணும் அவ்வளோதான். நீங்கள் படித்து கூட பாருங்க, அதில் இதில் வந்து ஒரு இங்கே இங்கே நீங்கள் பேர் இது ஒரு அழுத்தம், அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தா ஓஹோ எல்லாமே வந்து இதில் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு அந்த அழுத்தம் அரசு. இந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். சரி சரி, ஒன்று வந்து நீங்க இப்ப சொன்ன மாதிரி எல்லா சமுதாய மக்களையும் இணைச்சு அதுதான் கொண்டு போங்க, அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றியை தேசர. என்னுடைய நோக்கம் வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, சட்டமன்றத்தில் உங்க குரல் ஒழிக்கிற மாதிரி நீங்க செய்யும்.